IPL கிரிக்கெட் தொடரில் நேற்றிரவு நடைபெற்ற 12வது லீக் ஆட்டத்தில் 8 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி சென்னை அணி ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்தது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. சென்னை அணியின் தொடக்க வீரர்களாக அம்பாத்தி ராயுடுவும் ஷான் வாட்சனும் களமிறங்கினர். இருவரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினர். பின்னர் களமிறங்கிய வீரர்களும் அடுத்தடுத்து வெளியேறினர். இதனையடுத்து தோனியும் பிராவோவும் ஜோடி சேர்ந்து அதிரடியாக விளையாடி அணியை சரிவிலிருந்து மீட்டனர். 20 ஓவர் முடிவில் சென்னை அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக தோனி 75 ரன்கள் எடுத்தார். ராஜஸ்தான் தரப்பில் ஆர்ச்சர் 2 விக்கெட்களை வீழ்த்தினார். And Bravo. How much has he got? He's got enough. That's a good shot. Perhaps not there. Oh, how well. Plenty. Down towards long arm. Too far. Contender for the Harrier, super striker of the match, man of the match, captain, you name it. 176 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி தொடக்கத்தில் விக்கெட்களை இழந்து தடுமாறியது. பின்னர் களமிறங்கிய திரிபாதி, ஸ்மித், ஸ்டோக்ஸ் ஆகியோர் நிதானமாக விளையாடி அணியின் ஸ்கோரை உயர்த்தினர். இருப்பினும் 20 ஓவர் முடிவில் ராஜஸ்தான் அணி 8 விக்கெட்களை இழந்து 167 ரன்கள் எடுத்து தோல்வியடைந்தது. இதனால் 8 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி பெற்றது. சென்னை தரப்பில் ப்ரோவோ, இம்ரான் தாகிர், தாகூர், சகார் ஆகியோர் தலா 2 விக்கெட்களை வீழ்த்தினர். இந்த வெற்றியின் மூலம் சென்னை அணி ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்தது. It's that guy again, it's SK Rainer. And the wrist work, there it is, celebration, time for Bravo and Co. Last one. Listen to the roar. CSK 3 from 3, and those in Wayne Bravo, what a last over.